ஆளுநர் மாண்புமிகு ரவி அவர்கள் அங்கே போகிறாங்க. அவர்களுக்கு முழு மரியாதை கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் எங்கேயுமே இடவில்லை. மதுரை ஆதீனம் வந்து அவங்க வந்து அர்ச்சகராக கூடாது சொல்கிறாங்க. ஆனால் நான் எங்கள் மர தமிழ் மரபுப்படி அப்படிலாம் ஒன்று கிடையாது. நாங்கள் ஆண்களும் பெண்களும் பண்ணலாங்கிறது. அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக, தத்துவ வித்துக்கள் அரணாகுக. கடவுள் இல்லறத்திலே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆதீனம் என்று சொல்லக்கூடியவர் எப்படி துறவியாக இருக்க முடியும்? ஆனால் இந்த பொய்யான ஹிந்து மத ஆரியர் வட ஆரியர்கள் நம்மளுடைய தமிழ் ஆதீனங்களையே மாற்றி வட ஆரிய ஆதீனங்களாக மொட்டையடித்து, ஆனால் உண்மையிலேயே தமிழர் சமய மரபுப்படி பெண்கள் தான் அர்ச்சகர்களாக இருந்திருக்கிறார்கள், இருக்கப் போகிறார்கள், இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழர் சமய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய கொள்கை, நோக்கம், குறிக்கோள். ஆண்கள் அதிகமாக கருவறைகளுக்குள் செல்லக்கூடாது என்பதுதான் தமிழருடைய மரபு. பெண்கள் தொலைவே கூடாது, சரிபட மாட்டாங்கிறாங்களே. அது வந்து மாதவிடாய காலங்கள்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வந்து இந்த பொய்யான ஹிந்து மதவாதி. சிதம்பரம் கோயில் என்பது ஒரு பொது கோயில், தனிப்பட்டவர்களின் சொத்து அல்லங்கிறது பல தீர்ப்புகள்லையும் வெளியாகி இருக்கிறது. ஒரு ஆளுநருக்கு இது நிகழும் பொழுது அந்த ஷீலா அம்மையார் மாதிரி அந்த அம்மணி அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்த்தாலும். நான் வந்து ஓதுவார் கிடையாதுங்க, நான் வந்து பெண் அர்ச்சகர். ஓகே, அதனால் அவங்க ஆரியர்கள் முறைப்படி பண்ணுறத பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தமிழ் முறைப்படி நாங்கள் தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே எங்கள் வீடியோ கூட இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அம்மா வணக்கம். முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலோ இந்திய அரசியலோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் பெண்கள் ஓதுவராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் தமிழ் அரசகர்னு சொல்கிறீங்க, இந்து மரபுப்படி உண்மையிலேயே தமிழ் அரசர்கள் இருக்காங்களா? அப்படி ஓதக்கூடாதுன்னு மதுரை ஆதீனம் போன்றவங்களாம் பதிவு பண்ணும்போது நீங்கள் எப்படி தமிழ் அரசர்னு சொல்கிறீங்க? தமிழ் முறைப்படி அரசர் ஆகலாம். சிலைகளுக்கு நீராட்டுறோம், நீராட்டலாம், பூசை ஆடைகள் நாங்கள் தான் எல்லாம் பண்ணுறோம். ஆடை அலங்காரங்கள்லாம் ஓகே, படையல் போட்டு பூஜை பண்ணுறோம், படையல் போட்டு எல்லாமே பண்ணுறோம். சாமிக்கு யாகம் பண்ணுறோம், வேள்வி பூஜை பண்ணுறோம், முழுக்காட்டு பூஜையெல்லாம் இப்போ பெங்களூரில் போய் பண்ணிட்டு வந்துருக்கோம். எல்லாமே நாங்கள் தான் பெண்கள் தான் பண்ணுறோம். 108 பெண்கள் மூலமாக பெங்களூரில் சாமிக்கு வந்து முழுக்காட்டு பூஜை பண்ணோம், நீராட்டம் பண்ணோம், எல்லா வேலையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. அவங்க வந்து பொய்யான ஹிந்து மதம் ஒன்று உருவாக்கிட்டு இந்த மாதிரி தப்புன்ற பண்ணிட்டுருக்காங்க. ஆண்கள் பெண்கள்ங்கிற வேறுபாடு கிடையாது. நாங்கள் வந்து பெண்கள் தான் இப்போ முழுக்க முழுக்க எங்கள் இதில் வந்து எங்கள் தமிழ் மரபுப்படி நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ அர்ச்சகரா ஓதுவாரா? நாங்கள் அர்ச்சகரம். தமிழ் அர்ச்சகரா? அர்ச்சகரம். அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா பெண்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? ஏன்னா மதுரை ஆதீனமே சொல்கிறாரு. இல்லை, நாங்கள் எங்கள் தமிழ் முறைப்படி அர்ச்சகர் ஆகலாம். நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லா கோயிலும் போய் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவரை பற்றி எங்களிடம் கேட்க வேண்டாம். நாங்கள் தமிழ் முறைப்படி நாங்கள் அர்ச்சகர் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஆரியர்களுக்காக செயல்பட்டு இருக்காங்க, நாங்கள் அதை பற்றி பேசலை. நாங்கள் வந்து தமிழ் முறைப்படி பண்ணுறது தான் பேசிகிட்ருக்கோம். அதனால் அவங்க ஆரியர்கள் முறைப்படி பண்ணுறத பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தமிழ் முறைப்படி நாங்கள் தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே எங்கள் வீடியோ கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மதுரை ஆதீனம் வந்து அவங்க வந்து அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எங்கள் தமிழ் மரபுப்படி அப்படிலாம் ஒன்று கிடையாது. நாங்கள் ஆண்களும் பெண்களும் பண்ணலாங்கிறத நான் எங்கள் மரபுப்படி நாங்கள் வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கோம். தமிழ் முறைப்படி நாங்கள் தான் பெண்கள் தான் எல்லா கோயிலையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அர்ச்சகராகவும் முறைப்படி எல்லா பூஜையும் பண்ணிக்கிட்டு. ஆக அறிகளின் இந்து மதம் வேறு, தமிழ் ஆன்மீகம்ன்றது வேறு. ரைட்டா? நான் வந்து ஓதுவார் கிடையாதுங்க, நான் வந்து பெண் அர்ச்சகர். ஓகே, அதாவது அதுக்கு உதாரணம் வந்து நாங்கள் இப்போ பெங்களூரில் உள்ள சுடலையில் போயிட்டு நாங்கள் குடமுழுக்கு செஞ்சோம், புத்துச்சி ஊட்டிகிட்டு வந்தோம், புத்துயிர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். பெண் ஓதுவார்கள் இல்லை, நாங்கள் வந்து பெண் அர்ச்சகர்கள் தான். எங்கள் சித்தநிறைப்படி நிறைய அர்ச்சகர்கள் இருக்காங்க. கோயிலில் போய் நாங்கள் யாகம் வளர்க்கோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தமிழ் ஓதுவாரில் தமிழ் அர்ச்சகர்னு சொல்கிறீங்க, எங்கள் ஒரு மந்திரம் சொல்லுங்கள், நாங்கள் மக்கள் நேர்கள் பார்க்கட்டும். ஓகே,
ஓம் நமச்சிவாய பராசக்தி போற்றி, ஓம் சித்தர்களே போற்றி, ஓம் அருவ உருவ சித்தியாளர்களே போற்றி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி ஆனனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே உனை வாழ்த்தி வணங்குகின்றே. ஏனோவாகி இன்னல் பல்லாற்றானும் உழல்பவருக்கு நானாகிய அடியேன் நலம் வேண்டுகிறேன். தானாகவே தனல் தரு கொடுமை மிகு துயரமெல்லாம் வீணாகி விலகியோடி ஒளியட்டும். ஓம் மசிமசி ஓம் மசிமசி ஓம் மசிமசி ஓம் வசிவசி ஓம் வசிவசி ஓம் வசிவசி ஓம் வசிவசி ஓம் சிவசிவ ஓம் சிவசிவ ஓம் சிவசிவ ஓம் சிவசிவ ஓம் வாசிவாசி ஓம் வாசிவாசி ஓம் வாசிவாசி ஓம் வாசிவாசி ஓம் சிவா சிவா ஓம் சிவா சிவா ஓம் சிவாசி சிவா ஓம் சிவா சிவா. ஓம் அம்மையப்பன்லே போற்றி, ஓம் அருள்குருவே போற்றி, ஓம் அன்புரு ஊற்றே போற்றி, ஓம் இன்பச் சோலையே போற்றி, ஓம் சித்திச்சாலையே போற்றி, ஓம் முத்திமன்றே போற்றி. நான் வேதமே வாழ்க 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 வாழ்க. ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் நீங்கள் நான் கேட்கணும் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் இது ஹிந்து வைதிகப்படிதான் அதை பெண்களை ஓதக்கூடாதுங்க மேலே சொல்கிறாங்க. அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லு. ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக, தத்துவ வித்துக்கள் அரணாகுக, பாரின்கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும், தீயே யோக பரஞ்சோதியாகும். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் நீங்கள் காயத்ரி காயத்ரின்னு சொல்கிறீங்க, அது காயத்ரி கிடையாது காயந்திரி அப்படி தான் சொல்லணும். ஐயா வணக்கம். வணக்கம். முக்கியமாக சிதம்பரம் இசிங்கிறது அவ்வப்போது பேசப்படுகிறது. நீங்கள் சிதம்பரம் இசில் நேரடியாகவே வழக்கு போட்டிருக்கீங்க, 6 நாள் போராடி அந்த சிற்றம்பலம் மேடைக்கு போக முயற்சி பண்ணியிருக்கீங்க, அப்பொழுதும் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க, அங்கே வருவதெல்லாம் நாத்தியர்கள் ஆன்மீகவாதிகள் யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீ தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கின்ற விவரம் எங்களுக்கு தெரியும். இப்போ கூட சமீபத்தில் ஆளுநர் தமிழிசை கூட ஒரு தீட்சிதரால் இந்த இடத்துல உட்காராகின்னு அவமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க முதல்ல? இது வந்து ஒன்றும் புதிதான நிகழ்வு அல்ல. தீட்சிதர்கள் எல்லா தமிழர்களையும் எப்படி எப்படி வகையில் அவர்களை அவமதிக்க வேண்டுமோ அப்படி அவமதித்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் ஆளுநரும் விளக்கலை, ஒரு பெண் ஆளுநராக இருந்தாலும் அது அவர்களும் விளக்கலை. தீட்சிதர்களை பொறுத்தளவில் தமிழர்களை அவமானப்படுத்த வேண்டும், தமிழர்கள் கொடுக்கும் வருமானம் உண்டியல் காசு தட்டு காசு அது மட்டும் வேண்டும், ஆனால் அவர்களை நான் தொடர்ந்து அவமரியாதை செய்து கொண்டே இருப்பேங்கிறதோட இன்னும் ஒரு வெளிப்பாடு, அவ்வளோதானே. தோட இது புதிது கிடையாது. ஒரு ஆளுநர் நல்லா பாருங்கள், ஒரு ஆளுநர் வராங்க, அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க, அப்போ ஒரு தீட்சிதர், அப்போ எவ்வளவு அந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு அரண்டெலாம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அதையும் மீறி ஒரு தீட்சிதரால் உள்ளே போக முடியுது, இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்ல முடியுது. அப்போ அந்த ஆளுநரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இது அவமானமாக எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவர்கள் அவமானமாக எடுக்கிறார்களா எடுக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை, இது தமிழர்களுக்கு எப்படி வந்திருக்கிறது, எப்படி அவமானமாக இருக்கிறது. ஒரு ஆளுநருக்கு இது நிகழும் பொழுது அந்த ஷீலா அம்மையார் மாதிரி அந்த அம்மணி அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்த்தாலும் அது இதன் இப்பொழுது அதை உணர முடிகிறது. அப்போ ஒரு பெண்மணியாக எந்த ஒரு சாதாரணமான தமிழ் பெண்மணியாலும் தமிழ் குடிமக்களாலும் அங்கு நுழையவே முடியாத நிலைமை தான் இருக்கிறது. அப்படி நுழையணும்னா அவர்களுக்கு தீட்சிதர்களுக்கு அடிமை போல செல்ல வேண்டும். இதில் முக்கியமாக சிந்திக்க வேண்டியவர்கள் தமிழர்கள் தான். நம்ம இப்படி நமது மரியாதையை விட்டுவிட்டு செல்ல வேண்டுமா? ஆடல் வல்லான் அவர் தான் சிவபெருமான், அவர் தென்னாடுடைய சிவனே போற்றின்ட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை வழிபடுவதற்கு தீட்சிதர்கள் தடை சொன்னால் இந்த தீட்சிதர்களை தூக்கி வெளியே எரிய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள் தமிழர்களுக்கு, அந்த விழிப்புணர்வு தமிழர்களுக்கு வர வேண்டும். அந்த நாள் வரைக்கும் இது போன்ற அவமானங்கள் தொடரும் என்பதை நம்ம வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அதை இப்போ 2 ஆளுநர்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தமிழ்நாட்டு ஆளுநர் மாண்புமிகு ரவி அவர்கள் அங்கே போகிறாங்க, அவர்களுக்கு முழு மரியாதை கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் எங்கேயுமே இடமில்லை. அப்போ ஆளுநரா இல்லையாங்கிறது இல்லை,
தமிழர் உள்ளே செல்கிறாரா இல்லை வட ஆரியர்கள் உள்ளே செல்கிறார்களா? அப்படி பிற மன்னினரான பிராமணர்கள் உள்ளே செல்லும் பொழுது ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை. அவர் ஆளுநராக இருந்தாலும் அதுதான் சரி, அது சாதாரண குடிமக்கனாக இருந்தாலும் சரி, இது மீண்டும் ஒரு முறை அது வெளிப்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர இது ஒன்றும் புதிதாக இல்லை. அதை தான் நான் ஏற்கனவே சொன்னபடி தமிழர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், அது ஒன்று தான் இதற்கு தீர்வு. ஐயா இல்லை, அதை வந்து என்னென்னா இப்போ சிதம்பரம்னாலே அது வழக்குமே நிறைய வழக்குகள் இருக்குது. 1897 இருந்து 2014 வரையும் வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. இந்த அரணத்துக்கு கீழே சிதம்பரம் கோயில் வர வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, இது ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அரசின் முழுமையான அந்த எதிர்ப்பு முழுமையாக தெரிவிக்கப்படாததால்தான் ஒவ்வொரு தடவையும் சில சில சறுக்கல்கள் வந்திருக்கிறது. எந்த சறுக்கல் வந்தாலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சிதம்பரம் கோயில் என்பது ஒரு பொது கோயில், தனிப்பட்டவர்களின் சொத்து அல்லங்கிறது பல தீர்ப்புகள்லேயும் வெளியாகி இருக்கிறது. இதில் அந்த தீட்சிதர்கள் என்பவர்கள் அவங்க டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர கோயில் வந்து பொது கோயில்ங்கிறது தெளிவாக இருக்கிறது. அதனால் இவ்வளவு சர்க்கிள்கள் இருந்தாலும் இப்போ நம்ம அரசாங்கம் இதை முழு முயற்சியாக இதை எடுத்து செல்ல வேண்டும். என்னென்ன இப்போ ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க, அந்த அறிக்கை மக்கள்கிட்டெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறையான விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நடந்தது அந்த செயல் அலுவலரை நியமிக்கவே கூடாதுன்னு இறுதி தீர்ப்பில் அந்த உச்சநீதிமன்றம் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த செயல் அலுவலர்களை நியமித்த முறையில் சில விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லைங்கிறாங்க. அப்போ அடுத்த தடவை நம்ம விதிமுறைகள் படி அந்த செயல் அலுவலரை நியமிக்கலாம்ங்கிறது தான் அந்த இம்ப்ளைடாக உச்சநீதிமன்றத்தின் கருத்தாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த விசாரணையை முழுமையாக நடத்த வேண்டும். அந்த விசாரணையின் அடிப்படையில் என்னென்ன முடிவுகள் எட்டப்படுகின்றனங்கிறது எடுத்து செல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அந்த இந்து சமய அறநிலையத்துறையின் அந்த சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதோ அதுபடி முறையாக அந்த அறிவிப்புகளெல்லாம் கொடுத்து ஒரு செயல் அலுவலரை நியமிக்க வேண்டும். அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்படி கோர்ட்டுக்கு போகும்போது எல்லா முறைகளும் பின்பற்றப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறத எடுத்து முழு வேகத்தோட நல்ல வழக்கறிஞர்களை வைத்து நமது பக்க வாதங்களை அவர்கள் அரசாங்கம் எடுத்துச் செல்ல வேண்டும். வழிபாட்டு முறைகள் சம்பந்தமாக நாங்களும் பல வழக்கு தொடுத்திருக்கிறோம். எங்களுடைய அடிப்படையில் எங்களுடைய அந்த வாதங்களையும் எங்களுடைய இந்த வழிவழியாக எங்கள்கிட்ட இருக்கிற அந்த மரபு சார்ந்த விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள் என்றால் உறுதியாக வெற்றிப்படும், உறுதியாக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே கொண்டு வந்துவிட முடியும். ஆனால் இந்த சட்ட போராட்டம்ங்கிறது உறுதியாக எடுக்கப்பட வேண்டும். இந்த சமயத்தில் தமிழர் சமயத்தை பற்றி தெரிந்த விஷயம் தெரிந்த செய்திகள் தெரிந்த மரபு தெரிந்த ஆவணங்கள் உடைய இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கம் போன்ற இயக்கங்களை அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா உறுதியாக சிதம்பரம் கோயிலை நிச்சயமாக நம்ம இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வந்து விடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். முக்கியமாக இப்போ 2 நாளுக்கு மதுரைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வந்துருங்க கேள்விப்பட்டோம். பெரும்பாலான ஹிந்து மரபுப்படியே ஆன்மீகங்கள் பெரும்பாலும் பெண்கள் அர்ச்சனை ஆகக்கூடாது, அவங்க பூஜை செய்யல ஆயிக்கல அப்படின்லாம் தொடர்ந்து பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் 2 நாள் கழிச்சு என்ன போட்டிருக்கீங்கன்னா, அதாவது அனைத்து ஜாதி அனைத்து இந்துக்களுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் மந்திரங்கள் சொல்லித்தரப்படுறீங்க, இது உண்மையிலேயே நடக்குதா? நீங்கள் சொல்கிறது ஒன்றாவும் இருக்குது, அவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அறக்கழக நண்பர்களுக்கு தமிழ் சமய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சமீப காலமாக பெண்கள் அர்ச்சகர்கள் ஆகலாம் ஆக வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து சொல்லி கொண்டு இருப்பதை ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் மறுத்து எதிர்த்து பேசி கொண்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழர் சமயத்தின்படி பெண்களும் அர்ச்சகராகலாம் ஆக வேண்டும் ஆகியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து தமிழ் மரபிலே பெண்கள் வந்து கருவறைக்கு சென்று சிலைகளை தொட்டு நீராட்டி அலங்காரம் செய்து படையலிட்டு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்வது தான் மரபு. ஆண்கள் அதிகமாக கருவறைகளுக்குள் செல்லக்கூடாது என்பது தான் தமிழருடைய மரபு. பெண்கள் தொலைவே கூடாது, அது சரிபட மாட்டாங்கிறாங்களே. அது வந்து கேட்குறேன், மாதவிடாய காலங்கள்லாம் தொடக்கூடாது சொல்கிறாங்களே. இது வந்து இந்த பொய்யான ஹிந்து மதவாதிகள்
பிற மன்னினர்கள் இடைக்காலத்திலே வந்தவர்கள் அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ் மரபை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெண்கள் வந்து தீட்டானவர்கள் மாதவிடாய் காலங்களிலே அவர்கள் தீட்டுப்பட்டு விடுகிறார்கள் அவர்கள் வந்து கருவறைகளுக்கு செல்லக்கூடாது என்று ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பி பெண்களை பூசை அறைகளிலிருந்தும் கருவறை அர்ச்சனைகளிலிருந்தும் விலக்கி வைத்து விட்டார்கள். தமிழர்கள் ஏமாந்து போனதால் தொடர்ந்து இந்த வட ஆரியர்கள் கோயிலுக்குள் புகுந்து அவர்களே அர்ச்சகர்களாக ஆகிவிட்டார். ஆனால் உண்மையிலேயே தமிழர் சமய மரபுப்படி பெண்கள் தான் அர்ச்சகர்களாக இருந்திருக்கிறார்கள், இருக்கப் போகிறார்கள், இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழர் சமய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய கொள்கை, நோக்கம், குறிக்கோள். இல்லை இதைத்தான் நாங்கள் இப்போ செய்து கொண்டு வரோம். ஓகே, இதை நடைமுறையில் சாத்தியப்படுத்திருக்கீங்களா? நடைமுறையில் இப்போது நேற்று கூட ஜூலை 9ஆம் தேதி 10 பெண்கள் 10 ஆண்கள் அதாவது பாலின வேறுபாடின்றி அனைவருக்கும் அர்ச்சனை மந்திரங்கள், காயந்திரி மந்திரங்கள், அன்றாட பூசை மொழி மந்திரங்கள் அனைத்தையும் கற்றுத்தந்திருக்கிறோம். மதுரையில் தான் நடந்திருக்கிறது. அதுபோல் தொடர்ந்து ஆண் பெண் வேறுபாடின்றி தமிழர் சமய மறுமலர்ச்சி இயக்கம் தொடர்ந்து அர்ச்சனைகளையும் பூசை முறைகளையும் கருவறை உயிர்ப்பு மந்திரங்களையும் யாகங்களையும் குடமுழுக்குகளையும் நீராட்டுகளையும் தொடர்ந்து பயிற்சி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. பெண்களும் இப்போ சமீபத்தில் கூட அல்சூர் சுடலை பத்திரகாளிக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாசானக்காளி காலபைரவர் இவர்களுக்கெல்லாம் புத்துயிர்ப்பு செய்து நன்னீராட்டி குடமுழுக்கு செய்திருக்கிறோம். அதிலே 108 பெண்கள் கலந்து கொண்டு அவர்களே யாகங்களை செய்திருக்கிறார்கள், குடமுழுக்கும் செய்திருக்கிறார்கள். அதனால் பெண்கள் தான் முதன்மையானவர்கள். அருளகத்தை பொறுத்தவரைக்கே, பூசை முறைகளை பொறுத்தவரை பெண்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதுதான் தமிழருடைய மரபு. இது வந்து முற்றிலும் மாறுபட்டதாக இந்த பிராமணர்களுடைய ஹிந்து மதம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா கோயில்களிலும் பால்பட்டு போய்விட்டன. இதுதான் யதார்த்தமான ஒன்று. இல்லை, தமிழ் மரபு சார்ந்த மதுரை ஆதீனம் கூட சொல்கிறாரு, அதை நாங்கள் எப்படி வருவது? அவர் தமிழ் மரபிலே வரவில்லை. தமிழ் மரபுப்படி ஒருவன் பிரம்மச்சாரியாகவே ஆகக்கூடாது. துறவரம் என்பது தமிழர் சமயத்தில் இல்லவே இல்லை, சைவ மதத்தில் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி துறவியானார்? அந்த துறவி என்பவர் பொய்யான இந்து மதத்துக்குத்தான் உரியவர். தமிழருடைய சமயத்துக்கு அவர் வரவே மாட்டார். எந்த ஆதீனமாக இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் தாடி மீசை இல்லாமல் மொட்டை அடித்து கொண்டு துறவரத்தில் இருந்து கொண்டு எந்த ஆதீனமாகவும் ஆகக்கூடாது, பீடாதிபதியாகவும் ஆகக்கூடாது, அவர்கள் பிறருக்கு அருள் வழங்குவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று தமிழர் சமயம் கூறுகிறது. ஆனால் இந்த பொய்யான இந்து மத ஆரியர் வட ஆரியர்கள் நம்மளுடைய தமிழ் ஆதீனங்களையே மாற்றி வட ஆரிய ஆதீனங்களாக மொட்டையடித்து பிரம்மச்சாரிகளாக ஆக்கி வீணடித்து விட்டார்கள். இந்த ஆதீனங்களும் அப்பாவிகளாக இருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் சொன்னாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா சுழலை மரம்னு சொல்கிறீங்க, காளியம்மான்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்கள் சொல்ல மறுபடி பண்ணுறீங்க. பெண்கள் பண்ணுறாங்க, சிவனுக்கோ திருமாலுக்கோ இந்த மாதிரியான பெருந்தெய்வங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்கள் தங்களுக்குள்ளாரையே கருவறையை உடையவர்கள், அதனால் அவர்கள் பெண்கள் சக்தியாக இருக்கிறார்கள். அவர்கள் சிலைகளை தொட்டு நீராட்டி ஆடை அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்தால்தான் அந்த சிலைக்கு அருள் கிடைக்கிறது. அப்பொழுதுதான் அந்த கோயில் உயிரோட்டமாக அருளோட்டமாக இருக்கிறது. மேலும் சிவன் என்பவர், சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சக்தி இல்லாமல் கோயிலே கிடையாது. எல்லா சிவன் கோயில்களிலும் பரமேஸ்வரியாகவோ பார்வதியாகவோ அங்கே ஒரு சக்தி இருப்பாங்க, அன்னை இருப்பாள். அங்கே பள்ளி அறை இருக்கிறது. இரவிலே பூசையெல்லாம் முடிந்த பிறகு சிவபெருமானை பள்ளி அறைக்கு அழைத்து சென்று அங்கே பள்ளி அறையிலே வைத்துவிட்டு கதவை மூடி தாளிட்டு அதற்கு உண்டான அந்த முத்திரைகளெல்லாம் வைத்துவிட்டு பூசைகள் செய்துவிட்டு வருவார்கள். அங்கே கடவுள் இல்லறத்திலே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆதீனம் என்று சொல்லக்கூடியவர் எப்படி துறவியாக இருக்க முடியும்? அப்போ அந்த துறவியை எப்படி ஆதீனமாக சைவ மடமாக, இல்லை சைவத்தினுடைய சைவத்தின் வழி வந்தவர்களாக, தமிழரின் மரபு வழி வந்தவர்களாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இது வந்து பிரம்மச்சாரியம் என்பது தமிழர்களுடைய மரபு அல்ல,
இதுதான் தமிழர் சமய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தெளிவான கொள்கை. இல்லை, ஏன் இதை கேட்குறோன்னா, தமிழ் மரபுப்படி நீங்கள் சொல்ல சைவ மடாதவிகள் இருக்காங்களா? இல்லை, குறிப்பாக இப்போது குன்றக்குடியில் அடிகளார் அவர் முழுக்க தாடி முடி நீண்ட மீசையுடன் இருக்கிறார். அவர் வந்து தமிழ் முறைப்படி அவர் ஒரு ஆதீனமாக இருக்கிறார். ஆனால் இந்த மொட்டை அடித்து கொண்டு மீசையை சிரைத்து கொண்டு அது வந்து தமிழர் மரபு அல்ல. இப்போ இருக்கிற பொன்னம்பலம் அடிகளாரும் கூட நம்மளுடைய தமிழ் மரபுப்படி தாடி முடி மீசை வைத்திருக்கிறார். அவரையெல்லாம் நாம் ஆதீனமாக ஒற்றுக்கொள்ளலாம். இதில் ஒன்றும் தவறில்லை. தான் அவர் கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற கொள்கையை வரவேற்றிருக்கிறார். அந்த பொறுத்தவரையில் அவர் உண்மையிலேயே அவர் தமிழ் ஆதீனம் என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம்.